ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கிற போகிறோம். உங்களுக்கு எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணிக்கிறேன். மிச்ச எல்லா அளவுகளுமே இதுலேயே தான் எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொடிச்ச ஜீனி இருக்கு இல்லையா, மிக்சி ஜாரில் நம்ம சுற்றிட்டோம்னா நல்ல தூள் தூளாயிரும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படியே பாதி எடுத்துக்கணும். நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, அரை கப்பளவு ஜீனி நம்ம மிக்சியில் சுற்றி பொடியாக்குன ஜீனி இது. ஒரு பிஞ்ச் அளவு தூள் உப்பு இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறேன், உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்ச் அளவு. அப்போ தான் வந்து அந்த மாவுக்குள்ளேலாம் போய் நல்லா வேகும், இல்லைனா வந்து உள்ளே எல்லாமே வந்து மாவாட்டம் இருக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நம்ம சேர்த்தது எல்லாமே எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் வந்து பால் சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ அளவு கோதுமை மாவு எடுத்தோமோ, இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்தோம் இல்லையா, இதில் முக்கால் டம்ளர் அளவு பால் நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவுக்கும் வேறுபடும், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சாலும், இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு அப்படின்றதுனால முக்கால் கப்பளவு பால் வந்து செலவாச்சு. மேபி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் முன்ன பின்ன இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி சூப்பராக வந்து இதாயிரும் பாருங்களேன். நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போது கடாயில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். நல்லா ஸ்வீட்டான இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு லைட்டாக அதை திருப்பி விடுங்க. அந்த கோட் வந்து மேலே வரணும், வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே எல்லாமே உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா திருப்பி விடும்பொழுதே பிஞ்சு போயிடும். இதே இதுலேயே நம்ம காரத்துலேயும் செய்யலாங்க. நம்ம இனிப்பு சேர்த்தோம் இல்லையா, இனிப்புக்கு பதிலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வெங்காயம் அதை வந்து நீங்கள் வதக்கலாம் தேவையில்லை. வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாயை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். கார வடை நல்லாயிருக்கும் கோதுமை மாவில் செஞ்சது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. கலர் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். நம்ம மாவை வந்து அரைக்க தேவையில்லை, ஊற வச்சு உளுந்து அந்த மாதிரி வடைக்கின்னு அரைக்க தேவையில்லை. இருக்கிற கோதுமை மாவை டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே டீ போடுறதுக்குள்ளே இங்கிட்ட செஞ்சே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து கட் பண்ணி பார்த்தாலும் உள்ளே அப்படியே சாஃப்டாக கேக்கு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.